அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கப் அரிசி மாவு வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பிடி கொழுக்கட்டை தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்கும், குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ வாங்க இதை சாஃப்டாக எப்படி வந்து செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாவோட கலக்க மிக்ஸி ஜாரில் 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இதோட வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதை வந்து 2-3 டைம் வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி குறக்குறப்பாக கிடைக்கும். இதை இந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த 1 கப் வெல்லத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கரைக்கிறதுக்கு 1 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே வந்து கடைசி வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த தண்ணி வந்து கரைஞ்சால் போதும், பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. லைட்டாக கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கரைச்சி மட்டும் விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை இன்னொரு கடாய்க்கு ஃபில்டர் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ இன்னொரு கடாய் வச்சுட்டேன், இதில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய தூசியெல்லாம் வரும். ஸோ கட்டாயம் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கடாயோட அடுப்பை ஆன் பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து கொழுக்கட்டைக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அடுத்து இதோட 1 சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, இனிப்பை நல்லா வந்து வெளிப்படுத்தி காட்டும். அடுத்து இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஏலக்காய் அப்புறம் நிலக்கடலை பொடி அதை சேர்த்துடலாம். இதோட எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெள்ளை தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எந்த கப்பில் வெல்லம் அளவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு முழுசாக வந்து நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். இது நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய ரெடிமேட் மாவாகவும் இருக்கலாம். நான் இன்றைக்கி கடை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டிப்படாமல் பொறுமையாக வந்து கிளறி கொடுத்துட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் ஆக ஆக நம்ம சேர்த்த மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை தண்ணீரை நல்லா உறிஞ்சிட்டு நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும். கட்டி மட்டும் ஏற்படாமல் லைட்டாக கிளறி கொடுத்துட்டே இருங்க. மாவு நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டிலேயே மாவு கொஞ்சம் நேரம் வேகட்டும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கும் போது மாவு நல்லா வெந்திருக்கும், அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாக இருக்கும். கையில் லைட்டாக வந்து ஆயிலோ அல்லது நெய்யோ தடவிக்கோங்க. தடவிட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நீங்கள் கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். மெயினாக இன்றைக்கி நான் பிடி கொழுக்கட்டைன்றதுனால நான் வந்து நார்மலாக எப்பவும் பிடிக்கிற மாதிரியான ஷேப்லேயே வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கக்கூடிய தட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் இட்லி தட்டுலேயும் வேக வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச கொழுக்கட்டையில் எனக்கு ஒரு 17 கொழுக்கட்டைக்கு தக்கன வந்துச்சு 1 கப் மாவுக்கு. நான் இட்லி சட்டியில் இட்லி தட்டை தலகிலாக கவுத்து ஆல்ரெடி கொதிக்க வச்சுருந்தேன். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பிடிச்சு வச்சுருக்கக்கூடிய கொழுக்கட்டை எல்லாத்தையும் இது மேலே வச்சுட்டு ஒரு 5-7 நிமிஷம் வந்து மூடி போட்டு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நல்லா வேகட்டும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தொட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப குழக்குழன்னு இல்லாமல் நல்லா வந்து ஸ்டிஃபாக வெந்து வந்திருக்கும். ஸோ நமக்கு ரொம்பவே சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மெத்தடில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுக்கும் போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிடி கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. வாயில் வச்சாலே கரையும், பல்லு இல்லாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு சாஃப்டான கொழுக்கட்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.